ஹலோ வணக்கம், நான் தான் உங்க பவித்ரா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது நம்மளோட ஃபேவரட் ஷோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். சோ அடுத்த ஹாஃப் அன் ஹவர்க்கு இந்தியன் சினிமால நடக்கிற சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் தான் நீங்க பார்க்க போறீங்க. வாங்க ஷோக்குள்ள போலாம். தமிழ் சினிமாவோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரேஞ்ச் வருஷம் வருஷம் மாறிக்கிட்டே இருக்கு. சில படங்கள் 1000 crore 2000 crore பாக்ஸ் ஆஃபீஸ்ல ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. சோ அப்படிப்பட்ட தமிழ் சினிமால நெக்ஸ்ட் என்னென்ன மாதிரியான படங்கள்லாம் உருவாகிட்டு இருக்கு நம்ம ஹேஷ்டாக் ஹாலிவுட் அப்டேட்ஸ்ல பாக்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேஷ்டாக் ரஜினிகாந்த். ஏஆர் முருகதாஸ் சர்க்கார் படத்துக்கு அப்புறமா ரஜினிகாந்த் மெயின் லீட்ல நடிக்கிற அன்டைட்டில் ப்ராஜெக்ட டைரக்ட் பண்றதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க்ல இருக்காரு. நாளையில இருந்து படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சந்தோஷ் சிவன் சினிமோட்டோகிராபி ஹேண்டில் பண்றாரு, ஸ்ரீகர் பிரசாத் எடிட்டிங் ஹேண்டில் பண்றாரு, அனிருத் ரவிச்சந்திரன் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்றாரு, அண்ட் நயன்தாரா ஃபீமேல் லீட்ல நடிக்கிறாங்க. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற இந்த படத்துக்கு தர்பார்னு டைட்டில் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படம் 2020 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் அஜித். ஹெச் வினோத் டைரக்ஷன்ல போனி கபூர் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற நேர்கொண்ட பார்வை படத்துல அஜித் நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு அடுத்ததா திரும்பவும் போனி கபூர் ப்ரொடக்ஷன்ல ஹெச் வினோத் டைரக்ஷன்ல நடிக்க போறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் நேர்கொண்ட பார்வை ரிலீஸுக்கு அப்புறமா ஸ்டார்ட் ஆகும்னு, படம் 2020 ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் விஷால். டெபியூட்டின் வெங்கட் மோகன் டைரக்ஷன்ல விஷால் அயோக்யா படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. தெலுங்கு படம் டெம்பரோட ரீமேக்கா உருவாகி இருக்கிற இந்த படத்துல ராஷி கண்ணா ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க. பார்த்திபன், சோனியா அகர்வால் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க, அண்ட் இந்த படத்துக்கு சாம் சிஎஸ் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. படம் April 19 ரிலீஸ் ஆகும்னு அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. இப்ப படத்தோட ரிலீஸ் டேட்டை May 10 போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் ராகவா லாரன்ஸ். முனி சீரீஸோட 4th பார்ட்டான காஞ்சனா 3 படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு ராகவா லாரன்ஸ். இந்த படத்துல வேதிகா, ஓவியா, நிக்கித் அம்போலி ஃபீமேல் லீட்ஸ்ல நடிச்சிருக்காங்க. ரீசெண்டா படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகி இருந்தது. இப்போ சென்சார்ல இந்த படம் யூஏ சர்டிபிகேட் வாங்கியிருக்கு. படம் April 19 ரிலீஸ் ஆகும்னு அபிஷியலா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் ஜெய். நியா 2 பார்ட்டி படங்களோட ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஜெய் அடுத்ததா டைரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர் டைரக்ட் பண்ண போற அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. இந்த படத்துல ஜெய்க்கு பேரா நடிக்க நிக்கி கல்ராணி கமிட் ஆகி இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஜெய்யும் நிக்கி கல்ராணியும் சேர்ந்து கலகலப்பு 2 நடிச்சிருந்தாங்க, அண்ட் அதுக்கப்புறமா இந்த படத்துல நடிக்க கமிட் ஆகி இருக்காங்க. அண்ட் இதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. செலிபிரிட்டிஸ்லாம் அவங்களோட சோஷியல் மீடியாவில் அவங்களோட பர்சனல் லைஃப் பற்றின விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு அவங்க லவ் மேரேஜ் பற்றின இம்பார்ட்டன்ட் விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதே டைமில் நிறைய சினிமா அப்டேட்ஸ்லாம் வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ என்னென்ன மாதிரி அப்டேட்ஸ்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு நீங்கள் பார்க்க போறீங்க இன் ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் NGK. தானா சேர்ந்த கூட்டம் படத்துக்கு அப்புறமா சூர்யா நடிச்சு முடிச்சிருக்கிற படம் NGK. செல்வராகவன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சாய் பல்லவி, ரகுல் பிரீத் சிங், ஜகபதி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. ட்ரீம் வாரியர்ஸ் SR பிரபு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. பொலிட்டிக்கல் என்டர்டெய்னரா உருவாகி இருக்கிற இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக்க April 12 ரிலீஸ் பண்ண போறதா செல்வராகவன் அவரோட ட்விட்டர் பேஜ்ல ட்வீட் பண்ணிருக்காரு. படத்தை May 31 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் விஜய். விஜய் அட்லி டைரக்ஷன்ல அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல நயன்தாரா ஃபீமேல் லீட்ல நடிக்கிறாங்க, அண்ட் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. கதிர், விவேக், யோகி பாபு, ஜாக்கி ஷ்ராஃப் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிக்கிறாங்க. இப்போ ஒரு ஸ்மால் கேப்புக்கு அப்புறமா இந்த படத்தோட நெக்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஒரு ஆடிட்டோரியம் மாதிரியான செட் போட்டு இருக்கிறதாவும், இந்த செட்ல 50 ஷூட் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. AGS என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ற இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் விஜய் தேவரகொண்டா. பாரத் கம்மா டைரக்ஷன்ல விஜய் தேவரகொண்டாவும் ராஷ்மிகா மந்தானாவும் மெயின் லீட்ல நடிச்சிருக்கிற படம் டியர் காம்ரேட். மல்டி லிங்குவலா உருவாகி இருக்கிற இந்த படத்துக்கு ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்துல இருந்து கார்த்திக் நேதா எழுதின ஆகாச வீடு கட்டும் லிரிக்கல் வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் ஆண்ட்ரியா. வடச்சென்னை படத்துக்கு அப்புறமா ஆண்ட்ரியா மாளிகை படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. ஃபேண்டசி, ஆக்ஷன், ஹாரர் டிராமாவா உருவாகிட்டு இருக்கிற இந்த படத்துல ஆண்ட்ரியா டூவல் ரோல்ல நடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. KS ரவிக்குமார், மனோபாலா இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க, அண்ட் தில் சத்யா படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. படம் இந்த இயர் எண்ட் குள்ள ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது.
ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் விவேக். தமிழ் சினிமாவில் லீடிங் காமெடியனான விவேக் மகனே என் மருமகனே, நான் தான் பாலா, பாலக்காட்டு மாதவன் மாதிரியான படங்களில் மெயின் லீடில் நடிச்சிருந்தாரு. ஒரு கேப்புக்கு அப்புறமா இப்போ திரும்பவும் வெள்ளைப்பூக்கள் படத்தில் மெயின் லீடில் நடிச்சிருக்காரு. யூஎஸ் பேஸ்ட் டீம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தை ஏப்ரல் 19th ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. கிரைம் த்ரில்லர் ஜானர்ல உருவாகி இருக்கிற இந்த படத்துக்கு ராம் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்துல இருந்து மதன் கார்த்தி எழுதின இன்னும் சில நாட்களில் சிங்கிள் ட்ராக்க யுவன் சங்கர் ராஜா அவரோட ட்விட்டர் பேஜ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு பார்த்த சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் பவித்ரா.